மாணவர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல் பாடத்தில் கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அதன் அடிப்படைகள் இந்த பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 9 எப்படி தயாரிக்கிறது, பயிற்சி கணக்கு 9 எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து முடிச்சோடனே இந்த வீடியோவை மற்ற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஷேர் பண்ணுங்க. இது பேஜ் நம்பர் 114 நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி கணக்கு 9. இதில் ராஜன் மற்றும் தேவன் இந்த இரண்டு கூட்டாளிகள் அவங்களுடைய லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து 2018 டிசம்பர் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடவும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடுவோம்னு கேட்குறாங்க. இந்த இருப்புநிலை குறிப்பில் நமக்கு ராஜனுடைய இறுதி முதல் 100,000 எனவும் தேவனுடைய இறுதி முதல் 80,000 எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜனுடைய இறுதி முதல் 100,000, தேவனுடைய இறுதி முதல் 80,000. கூடவே லாப நட்ட பகிர்வு கணக்கு 40,000 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அவ்வாண்டில் ஈட்டிய லாபத்தில் இன்னொரு 40,000 பேலன்ஸ் இருக்கு, இருப்புநிலை குறிப்பில் இருக்கு அப்படின்னு இந்த தகவல் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதற்கடுத்ததாக கூடுதல் முதல் 40,000 யாருடையது? ராஜனுடையது. ராஜனுடைய கூடுதல் முதல் 40,000. அதே போல தேவன் என்கிற கூட்டாளியின் கூடுதல் முதல் 30,000. ரெண்டுக்குமே தேதி கொடுத்துருக்காங்க. April 1 அன்னைக்கு ராஜன் கொண்டு வர்றாரு, September 1 அன்று தேவன் கொண்டு வர்றாரு. அதற்கடுத்ததாக அந்த கூட்டாளிகளின் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் பாருங்க, முறைய ராஜன் 20,000, தேவன் 10,000. ஓகேங்களா? அதற்கடுத்ததாக அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 70,000 கொடுத்துருக்காங்க, 70,000. அதாவது அந்த வருடத்துல அந்த இரண்டு கூட்டாளிகளும் 70,000 ப்ராஃபிட், 70,000 லாபம் ஈட்டியிருக்காங்க. அதுல இன்னொரு 40,000 மிச்சம் இருக்குதுன்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா 30,000 மட்டும் அவங்க பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்கிறது பொருள். இல்லை பாருங்க, 70,000 கணக்கில் இருக்கு, 40,000 பேலன்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த 70,000 40,000 பேலன்ஸ் 30,000, அதை மட்டும் இந்த ராஜன் தேவன் என்கிற கூட்டாளிகள் பகிர்ந்து எடுத்துக்கொண்டனர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்குக்குள்ள போறோம். கூட்டாளிகளின் முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். அதாவது ராஜன் தேவன் இந்த இரண்டு கூட்டாளிகளின் தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது மாதிரி ஒரு டேபிள் போட்டுட்டு அவங்களோட இறுதி முதலை முதல்ல எடுத்துக்கிட்டு, அதாவது December 31 அன்னைக்கு 150,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துட்டு அது கூட எடுப்புகளை கூட்டணும். ராஜனுக்கு 20,000, தேவனுக்கு 10,000, இது கணக்கில் கொடுத்துருக்குங்க. அது கூட்டணும்னா நமக்கு 1,20,000, 90,000, 120,000, 90,000 கிடைக்குது. இதுல இருந்து நல்லா கவனிங்க, இதுல இருந்து கழிக்கணும். எது எதுனா கூடுதல் முதல்ல கழிக்கணும், அதே போல அவ்வாண்டில் பகிர்ந்தளிக்கப்பட்ட லாபத்தை கழிச்சுக்கணும். அவ்வாண்டில் பகிர்ந்தளிக்கப்பட்ட லாபம் பாத்தீங்கன்னா கணக்குல 70,000 கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்க இருப்பு. அப்ப 30,000 அவங்க பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த 30,000 ராஜனுடைய பங்கு 20,000, தேவனுடைய பங்கு 10,000. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? 2:1 அதாவது ராஜனுக்கு 2 பங்கு, தேவனுக்கு 1 பங்கு. இது கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய லாப நட்ட பகிர்வு விகிதம் அந்த அடிப்படையில் எடுத்துக்கிறோம். 30,000 2/3 போட்டிங்கன்னா 20,000, அது ராஜனுக்கு. அதே போல 30,000 1/3 போட்டிங்கன்னா 10,000, அது தேவனுக்கு. இது பகிர்ந்தளிக்கப்பட்ட லாபம், இதை நம்ம கழிக்க போகிறோம். அதே போல கூடுதல் முதல், கூட்டாளிகளின் கூடுதல் முதல், ராஜன் 40,000 கொண்டு வரதா சொல்கிறாங்க, தேவன் 30,000 கொண்டு வரதா சொல்கிறாங்க, அதையும் நாம் கழிக்க போகிறோம். அப்போ பகிர்ந்தளிக்கப்பட்ட லாபம் 40,000 + 20,000, அது ரெண்டும் சேர்த்துன்னா 60,000 கிடைக்குது, அதை கழிச்சிடணும். அதே போல் தேவனுக்கு 10,000 + 30,000, அது ரெண்டும் சேர்த்து 40,000 கிடைக்குது, அதையும் கழிக்க போகிறோம். இப்போ ராஜனுடைய தொடக்க முதல் 60,000, தேவன் என்கிற கூட்டாளியின் தொடக்க முதல் 50,000. இந்த தொடக்க முதல்ல நாம் எடுத்துக்கிட்டு முதல் மீதான வட்டி கணக்கிட போகிறோம். முதல் மீதான வட்டிங்கிறது
தொடக்க முதல் கூடுதல் முதல் இந்த ரெண்டுக்கும் தான் கணக்கிடணும். அதாவது முதல் மீது வட்டி அந்த முதல் தொகை எவ்வளோன்னு பார்த்து அது கூட வட்டி விகிதத்தை பெருக்கி வட்டிக்குரிய காலத்தையும் பெருக்கணும். இந்த ஃபார்முலா நல்லா பாருங்கள், முதல் மீது வட்டி ஈக்குவல் டு முதல் தொகை பெருக்கல் வட்டி விகிதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம். இது ராஜன் தேவன் என்கிற கூட்டாளிக்கு முதல் மீது வட்டி கணக்கிட போகிறோம். ராஜன் என்கிற கூட்டாளியின் முதல் மீது வட்டி பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் 60,000, அதுக்கு 6% போட்டிங்கன்னா 3,600, கூடுதல் முதல் 40,000, அதுக்கு 6% 9 மாதத்துக்கு தான் போடுறோம். ஏன்னா ராஜன் கூடுதல் முதல் கொண்டு வந்த தேதி பாருங்கள் கணக்கில் April 1 கொடுத்துருக்காங்க, ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 9 மாதம், இந்த 9 மாதத்துக்கு கணக்கிட்டிங்கன்னா 1,800 ரூபா. நல்லா பாருங்கள், 40,000 × 6/100 × 9/12 போட்டிங்கன்னா 1,800. இப்போ ராஜன் முதல் மீது வட்டி பார்த்தீங்கன்னா 3,600 + 1,800 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 5,400, 5,400 ரூபா ராஜன் முதல் மீது வட்டி. அடுத்தது தேவன் முதல் மீது வட்டி பார்த்தீங்கன்னா தொடக்க முதலுக்கு 50,000 × 6% போட்டிங்கன்னா 3,000, கூடுதல் முதல் 30,000 × 6% 4 மாதத்துக்கு மட்டுமே கணக்கிட வேண்டும். அவர் September 1 கொண்டு வர்றாரு, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 4 மாதத்துக்கு மட்டும் கணக்கு போட்டிங்கன்னா 600 ரூபா, தொடக்க முதலுக்கு 3,000 கூடுதல் முதலுக்கு 600, ரெண்டு சேர்த்து 3,600 ரூபா. இது ராஜன் முதல் மீது வட்டி 5,400, தேவன் முதல் மீது வட்டி 3,600 புக் ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாணவர்களே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியை கேட்கலாம். தேங்க்யூ.